السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامك جايد. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாவா? மறக்காமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரமலான் மாதத்தில் இருக்கோம். நம்மளுடைய ரமலான் மாதத்தில் தொடர்ச்சியாக பதிவு போட்டுக்கிட்டு வரோம். ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிரும். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு பதிவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய குணமாக இருந்துச்சு. அவங்களுடைய உம்மத்து நம்ம, அதனால் வந்து அவங்களுடைய குணம் நமக்கும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நற்செய்தியை வந்து பரப்புகிறோம் அப்படின்னா அல்லாஹத்தில் அதுக்கும் ஒரு நற்கூலியை வந்து வச்சுருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க. அதனால் வந்து ஒவ்வொரு விஷயமும் நன்மையை நாடி நீங்கள் செஞ்சுக்கன்னா அந்த நன்மைக்கு அல்லாஹ் வந்து தக்க கூலியை வந்து இன்ஷால்லா மறுமையில் தருவான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லா விஷயங்களும் தெரியணும் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஒரு நோக்கத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறோம். இன்ஷால்லா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு பயானையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். ஒரு 10 நிமிஷம்தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குக்கோங்க. சிரமமே இல்லை. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுபடி நீங்கள் அமல் செஞ்சிங்கன்னா அல்லாஹத்தில் உங்களுக்கு நன்மையும் மென்மேலும் வழங்குவான். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து எதுலேயும் தெளிவு வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம சொல்லுங்க. அதை பத்தின விஷயங்களை நான் வந்து போடுறேன் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாவா? நானும் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லா. நான் கமெண்ட் பாக்ஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லான்னு வந்து சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு நானும் சந்தோஷப்படுவேன் இன்ஷால்லா. உங்களுக்காக நானும் அதிகமாக துவா செய்வேன் இன்ஷால்லா. நீங்களும் எனக்காக அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுடைய துவாலை என்னை சேர்க்க மறந்துடாதீங்க இன்ஷால்லா. அதாவது அல்ஹம்துலில்லா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மூலமாக அல்லாஹாலாம் நம்மளுடைய வாழ்க்கையவே செழிப்பாக்கி வைப்பான். அதனால் அல்லாஹ் மேலே ஈமான் கொண்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கவலையில் இருந்தாலும் சரி அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதாவது நமக்கு மனசில் நினச்சிக்கிட்டு எவ்வளோ பல நாள் தேவைகள் இருக்கும், ஹாஜத்துக்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இது நிறைவேறணும், எனக்கு அந்த ஆசை நிறைவேறணும், இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டு நம்மள நிறைய பேர் போன ரமலான் மாதத்துடைய தேவைகளை இந்த ரமலான் வரை கூட கேட்கக்கூடியவங்க நம்மள நிறைய பேர் இருக்கும். அதனால் வந்து கேட்டது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு துஆவை இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இந்த துஆ. அதனால் வந்து இந்த ஒரு துஆ எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த துஆவை அதிகமாக ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னா அல்லாஹாலா அதனுடைய பலனை நமக்கு சீக்கிரமே வந்து காமிச்சு கொடுத்துருவான். இந்த ரமலான்லேயே அதுக்கான பலன் நமக்கு வந்து கிடச்சிரும் இன்ஷா அல்லாஹ். அது வந்து ஹதீஸ் நூல்லே வந்து பதிவு செய்யப்படுது. தபரானி அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. அதனால் வந்து ஆதாரமான ஹதீஸு இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவை அதிகமாக ஓதுறது மூலமாக அல்லாஹாலா நம்மளுடைய கேட்டதை எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறோம். அதனால் வந்து இன்ஷா அல்லாஹ் அதிகமாக உங்களுடைய துவால இந்த துவாவையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும். அந்த துஆ என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது அந்த துஆ அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அந்த தஹதீனி வ அந்த துதாய்முனி வ அந்த தஸ்கீனி வ அந்த துமீதுனி வ அந்த துஹீனி
இந்த ஒரு துஆ தான் ஹஸ்ரத் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டருந்து பல முறையும், அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டருந்து பல முறையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டருந்து பல முறையும் நான் வந்து இந்த ஹதீஸை கேட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சமுரா இப்னு ஜுந்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவசியம் நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் காலையிலையும் மாலையிலேயும் இந்த ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹாலா இடத்துல கேட்குறாங்களோ, இதை ஓதிட்டு அல்லாஹாலா இடத்துல அவங்க எதை கேட்டாலும் அல்லாஹாலா அவங்களுக்கு உறுதியாக அதை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ஹதீஸில். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க டெய்லி இந்த துவாவை 7 தடவை ஓதி இந்த களிமாவை கொண்டு துவா செய்வாங்க. அவங்க வந்து அல்லாஹாலாட்ட எதை கேட்டாங்களோ அதை அல்லாஹாலா அவங்களுக்கு வழங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. அப்போது இந்த துஆவின் மூலம் நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, இந்த துஆவை ஓதி உங்களுடைய தேவைகளை கேட்டோங்க அப்படின்னா அல்லாஹாலா அதை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிறது தான். இந்த துஆவினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ், நீயே என்னை படைத்தாய், நீயே எனக்கு நேர் வழி காட்டுகிறாய், நீயே எனக்கு உணவளிக்கிறாய், நீயே எனக்கு நீர் புகட்டுகிறாய், நீயே என்னை மரணிக்க செய்கிறாய், நீயே எனக்கு உயிர் கொடுப்பாய் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹாலாவை பொறுப்பு சாற்றும். நீ தான் ரஹ்மானே, எனக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து உதவி செய்கிற அப்படிங்கிறது இந்த துஆவின் மூலமாக நம்ம ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்து இந்த துஆவை கேட்குறதுனால அல்லாஹாலா இந்த துஆவின் மூலம் நமக்கு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரான். எவ்வளோ பேருக்கு இந்த ரமலானில் நம்ம வந்து இந்த விஷயம் நிறைவேறணும், அந்த விஷயம் நிறைவேறணும், அல்லாஹாலா இந்த விஷயத்தை எனக்கு லேசாக்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நம்ம புலம்புறோம். நிறைய திருமண தடையாக இருக்கட்டும் சரி, இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் சரி, நிறைய விஷயங்கள், வியாபார விஷயங்களாக இருக்கட்டும் சரி, நம்ம சகோதர சகோதரிகள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் துவா செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. ஒருத்தவங்க வியாபார விஷயத்துக்காக, ஒவ்வொருத்தவங்க வந்து திருமணம் எனக்கு இன்னிக்கா இதனால் வந்து துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, சாலிஹான வாழ்க்கை அமையணும். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய வட்டாரத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவை நிறைவேறணும், அந்த தேவை நிறைவேறணும், மனிதர்களாகிய நாம் எப்படி இருக்கோம், அல்லாஹ்விடத்தில் தேவை நிறைவேற்றி கொள்கிறவங்களாக தான் இருக்கும். அல்லாஹ் ஒருவன் தான் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன். அதனால் அவன் இடத்துல அதிகமாக இந்த ஒரு துஆவின் மூலம் நம்மளுடைய தேவைகளை அதிகம் நிறைவேற்றிக்கலாம். அதனால் ஈமானோடு அல்லாஹாலா கூறிய இந்த துஆவை அதிகமாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அடுத்தடுத்து இருந்த கலீஃபாக்களும் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்த அடுத்தடுத்து இருந்த இந்த கலீஃபாக்களும், அதாவது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி அவங்களும் சொல்லி நான் காதால் கேட்டிருக்கேன்னு ஒரு ஹதீஸில் வரும்போது இந்த துஆ வந்து எவ்வளோ பலம் வாய்ந்த துஆவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதிகமாக இந்த துஆக்களை இன்றைக்கி தான் நீங்கள் கேட்குறீங்க இந்த பதிவு மூலமாக அப்படின்னா, அதிகமாக இந்த துவாவை கேளுங்க. இல்லை எனக்கு இந்த துவா ஏற்கனவே தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த துவாவை இந்த ரமலான் மாதத்தில் வழமையாக ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை அதிகமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமாக கற்றுக்கோங்க, அதிகமாக துவா கேட்குறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா இந்த ரமலானில் நம்மளுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவானாக. அமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அமீன். ஜசாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா ஃபித்தாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.